feel the impact. You break it open, leaving nothing f***ing intact. Hi, hello viewers, welcome to Impact Squad. In this video, we will talk about AUG gun. So, this topic is the topic of AUG gun. Maximum number of match in the match, we will talk about AUG skin. But, this gun is comfortable and portable. We will explain this video. So, in this video, we will skip full up the gun specifications and the skin and the time. We will understand this. So, in this video, we will skip full up. So okay guys, இந்த கன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மிடில் ரேஞ்சில் தான் வந்து நல்ல ஒரு ஃபைட்டிங் கொடுக்கும். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் மேட்சஸ்ன்றதோட ரேங்க் மேட்சஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ்ன்றதோட உங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து இது ஒரு கம்ஃபர்டான கன்னு சொல்லலாம். லைக் இதோட மெயினோட இந்த கன்னோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஃபோக்கஸ்டாக, அதாவது நீங்கள் ஷூட் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 புல்லட் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான கான்சியஸான ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக போகும். பட் இந்த ஏயூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கின், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கின்ல சொல்கிறேன். வித்தவுட் ஸ்கின்ஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஏயூஜி வந்து இந்த ஹோ அதாவது அழுத்தி பிடிக்கிற மாதிரி, அதாவது டோன்ட் ஹோல்ட், ஓகே. ஸோ இது வந்து யாரும் ஹோல்ட் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இதுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டான பவர் இருக்காது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ரீகாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏயூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் க்ரிப்போட பைபாட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து போர்ட்டபுளாக அண்ட் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்கின் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவான டேமேஜஸ் இருக்காது. பட் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்கின் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இது பண்ணலாம். ப்ரோ அப்போ ஸ்கின் இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த ஸ்கின் வச்சுருந்தா என்ன பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சைபர் பவுண்ட்ரி அண்டர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஸோ ஓகே, இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயரோட மெயின் அட்வான்டேஜான என்ன யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னோட இந்த ஸ்கின் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாருக்குமே கொடுத்தது தான். இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஏயூஜியில் இப்போதைக்கு பர்ஃபெக்டாகிற கன்னுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹெட் ஷாட்டை வந்து க்ளீனாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயரோட பவரே வந்து அதுதான். மேக்ஸிமம் நீங்கள் எந்த கன் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர்ஸ் அதிகமாக இருக்கிறது மூலமா உங்களுக்கு அதிகமான ஹெட் ஷாட் ரேஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய அமையும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த ஏயூஜின்ட்டு இல்லாமல் எந்த கண்ணாக இருந்தாலும் மேக்ஸிமம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிற கண்ணுக்கு வந்து நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது மூலமா உங்களுக்கு ஹெட் ஷாட் ரேட் வந்து டியூலாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஏயூஜை பற்றி நான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது காரணமும் அதுதான். ஸோ இந்த பவுண்ட்ரி அண்டரோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், இது வந்து ஈஸி ட்ராக் அண்ட் கிவ்ஸ் யூ ஈஸி ஹெட் ஷாட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஏயூஜி. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி அனிமல், இது வந்து பார்த்தீங்கன்னா தீம் பாக்ஸில் இருக்கும் டபுள் ரேஞ்சுன்ட்டு. இந்த ஏயூஜி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாங் ரேஞ்சில் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்கானத்துக்குண்டு இதை வந்து ஷார்ட் ரேஞ்சிலையும் மிடில் ரேஞ்சிலையும் யூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை நான் செக் பண்ண வரைக்கும் இது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டான பவர் இருக்காது, வெறும் லாங் ரேஞ்சு மட்டும்தான். அண்ட் இந்த ஸ்கின்னு வந்து ஓப்பனாக சொல்லணும், இந்த ஸ்கின் அந்தளவுக்கு எந்த ஒரு பேட்டில் கிரௌண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்காது. மேக்ஸிமம் இந்த ஸ்கின் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கின் இல்லாமலே நீங்கள் சண்டை போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்கின் அந்தளவுக்கு ஐ எம் நாட் எஃபெக்டிவ் வித் தட். ஸோ ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட். ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஃப்ரீ ஸ்பின்ல வந்து மேக்ஸிமம் லக்கில் கிடச்சிருக்கும். பட் இந்த ஸ்கின் இருந்தாலும் மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒர்த் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. இந்த சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயருக்கும் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாடி தூக்குனா பாடிக்கு போகும், ஹெட்ல பண்ணினா ஹெட்ல ஏம் பாங்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுளுக்கும் சிங்கிளுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நீங்கள் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஹெட்டுக்கு ஃபீல் ஆகி போகும். பட் வந்து சப்போஸ் ஒன்ஸ் பாடியில் லாக் ஆகிடுச்சுன்னா அதோட ஏம் போட் வந்து பாடியில் லாக் ஆகிடுச்சுன்னும் போது நீங்கள் எவ்வளோ தான் தூக்கு தூக்குன்னு மேலே தூக்குனாலும் கண்டிப்பாக வந்து அது பாடி விட்டு மேலே ஏறாது. ஸோ நீங்கள் திரும்பவும் வந்து உங்களை டெப்ளாயை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ஹெட்டுக்கு ஏற்றணும். ஸோ இது வந்து வேஸ்ட்டு தான். ஐ மீன் இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னால நீங்கள் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். கண்ட்ரோலுன்றதோட உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு பவரும் கிடையாது, எஃபெக்ட்டும் கிடையாது. ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வந்து ஏம் ஆகிடும், பட் டேமேஜஸ் கம்மியாக இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஸ்கின் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அவ்வளோவும் அதிகமாக யாருக்கிட்டும் இருக்காது. பட் இது வந்து இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரே ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச். மிடில் ரேஞ்சில் மட்டும்தான் வந்து நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெஸ்ட்டு ஹெல்மெட்டுக்கு வந்து டேமேஜ் கொடுக்காது அண்ட் ரொம்ப நேரமாக அது எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த கன்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் மிடில் ரேஞ்ச், ஓகேவா? மிடில் ரேஞ்சிலே நீங்கள் எனிமியை வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் இந்த கன்னை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா ஏன்னா இந்த கன் வந்து உங்களை நிறைய பேர்
அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்மெல்ல கிடச்சிருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா புயாடி. ஸோ இந்த தீம் பாக்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்க சான்சஸ் இல்லை, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்தது. அண்ட் இது வந்து மேக்ஸிமம் இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் இருக்கும். ஸோ இந்த டேமேஜ் இருக்கிற கன் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து அந்தளவுக்கு நார்மல் கன்னில் ஒரு பாயிண்ட் டேமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு நார்மல் குளோவால் பிரேக்கிங்க்கு மட்டும்தான் இது. மற்றபடி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு ரேஞ்சுக்குமே வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டாகவே இருக்காது. ஷார்ட் ரேஞ்சாக இருக்கட்டும் மிடில் ரேஞ்சாக இருக்கட்டும். இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்து இப்போ டேமேஜ் இருக்க கன் எதுவும் அந்தளவு ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தான் வந்து உங்களுக்கு அதுக்கான பவர் கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம், எந்த கன்று வந்து ரேஞ்சு மைனஸ்னு இருக்கோ அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் பயங்கரமாக ஃபீல் பண்ணி எடுக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஞ்ச் மைனஸ்னா ஐயோ அந்த கன் வந்து கிட்ட வந்து வேலை செய்யாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்காதிங்க. இப்போ எந்த கன்று ரேஞ்சில் மைனஸாக இருக்கும் அந்த கன்று தான் வந்து ஷார்ட் ரேஞ்சிலும் மிடில் ரேஞ்சிலும் பவராக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். எந்த கன்று வந்து ரேஞ்ச் ப்ளஸ்ன்னு இருக்கோ அந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் சுத்தமாக ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கன்னாக இருக்கட்டும், இப்போ இந்த புயாடேவாக இருக்கட்டும், இந்த ஏயூஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து டேமேஜ் கொடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் ஷூட் பண்ணுறேன், பட் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் இல்லை வந்து 33, 33, 22, 24 போகும். பட் ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா 15, 17 தான் போகும். இது எது காரணம்னா டேமேஜஸ் கன் வந்து எப்பவுமே வந்து ஷார்ட் ரேஞ்சில் டேமேஜ் கொடுக்கவே கொடுக்காது, மிடில் ரேஞ்சில் மட்டும்தான் டேமேஜ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸும் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஏயூஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டோர்னமெண்ட்டில் அதாவது உங்களில் ட்ராக் ஹெட் ஷாட் அதிகமாக இந்த ஹை எஃப்பிஎஸ் கிராஃபிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கன்னை வந்து நல்ல ஒரு ட்ராகிங் இருக்கலாம். இந்த கன்னை வந்து இன்னொரு மெயின் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னை நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ரெட் டாட்டை எனிமி மேலே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் எந்த ஏயூஜியாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுன்றதோட மேக்ஸிமம் உங்களுக்கு ரூம் மேட்ச் போங்க, ட்ரைனிங் ரூம் போங்க. ட்ரைனிங் ரூம் போயிட்டு ஏயூஜியை எந்தளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ண ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் ஏயூஜியை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஏயூஜி வந்து எந்த நேரத்தில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர்த்து ஜோன், அதாவது ஜோன் ஃபோர் வந்ததுக்கப்புறமா ஃபோர்த்து ஜோன்லேருந்து உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜோனுக்கு ஒரு கன்று மாற்றும் போது. இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா நாங்கள் உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து டோர்னமெண்ட்ஸ்க்கான ஐடியா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கும் போது அப்போ நாங்கள் இதை சொல்லது எல்லாமே அது கூட உங்களுக்கு ரிலேட்டட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். இந்த ஏயூஜி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபோர்த்து ஜோன், இப்போ நாலாவது ஜோன் வரும்போது இந்த ஏயூஜி எடுக்கிறது மூலமா உங்களுக்கு எனிமி கூட க்ளோஸ் காம்பவுண்டில் நீங்கள் சண்டை போகிறதுக்கான உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு நிறைய வின் பண்ணுறதுக்கான சஜஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்தோட மெயின் இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ ப்ரோ சூப்பர் ப்ரோன்னு சொல்லாமல் போயிட்டு மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கெயின் பண்ண முடியும். ஓகே கைஸ், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.